பைரவா. பைரவருடைய எல்லாத்து கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பைரவருடைய ஆசீர்வாதம் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கணும். பைரவா பைரவா கால் ரேகை, கால் ரேகையில மனிதனுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் உண்டு. கடந்த 15 வருடங்களாவே 15 இயர்ஸாவே இந்த கால் ரேகை வச்சா, அந்த கால் ரேகையை எடுத்து வச்சோம்னாவே அந்த லைஃபை சொல்ல முடியும். அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்க ரேகை கொடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்குங்க, நான் சொல்ற விஷயம் சரியா இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். போன டைம் நான் பேசும்போது அந்த கஜ முகத்தை பத்தி பேசின, முகத்தை பத்தி சில விஷயங்கள் பேசினேன். நாடி டாக்டர்ஸ்ல இங்க நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. உடம்புல ஒவ்வொரு நாடிகளுக்கும் கால் ரேகைக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த கால் பாதம் பெருவிரல் அடி எடுத்து வைக்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னுடைய வாதம் நான் முன் வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ இந்த 18 வருடங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ மாற்றங்கள். ஒரு சின்ன உதாரணம், இந்த கால் ரேகை வச்சு நான் பார்த்ததில் எவ்வளோ மெராக்கள் சொல்லலாம். ஒரு 12 இயர்ஸாக கல்யாணம் குழந்தை இல்லாமல் இருந்தது ஒரு நபர் திருப்பூர்லேருந்து வந்து என்னை சந்திக்கிறாங்க. வந்து பார்க்குற போது இந்த ரேகை எடுத்து பார்த்துட்டு நான் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அம்மான்னு சொல்கிறாங்க, கண் கலங்குறாங்க. பார்க்காத வைத்தியம் கிடையாது. அதாவது உடலில் எந்த வியாதி இல்லாமல் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு, கிரகம் வந்து என்னவோ அதை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு உடலை வியாதி இருந்து டாக்டர் போய் சந்திக்கலாம், அந்த டாக்டர் மாத்திரை கொடுப்பாங்க மருந்து கொடுப்பாங்க, ஆனால் உள்ளே போகக்கூடிய மருந்து வேலை செய்யாது. நம்மளுடைய கிரக பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் வேலை செய்யும். கிரக பலங்கிறது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது நவ கிரகங்கள் உள்ளே வரக்கூடிய கோடுகள் நான் சொல்கிறது. இப்போது அந்த திருப்பூரில் வந்து சந்திக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் தான் இல்லைன்னு சொல்கிறேன் நான். எடுத்து பார்க்குறேன், ரேகை எடுத்து பார்க்குறேன், குழந்தை பாக்கியம் தான் இல்லைங்கிறது சொல்லியாச்சு. அந்த குழந்தை பாக்கியத்துக்கு என்ன வழி? குறைகளை கண்டுபிடிச்சாச்சு. தீர்வு நிவர்த்தி வேணும். அதான் ஒரு மனிதனுக்கு தீர்வு ரொம்ப முக்கியம். அந்த தீர்வுக்கு என்ன வழி அப்படிங்கிறது வேணும்ல. அப்போ அந்த தீர்வுங்கிறது நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேகை பார்த்துட்டு பலன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் தெய்வத்துட்டு உத்தரவு விட்டு போகிறேன். தெய்வங்கிறது பைரவர், இவர் தான் எல்லாமே. இந்த பைரவர்கிட்ட நான் உத்தரவு கொண்டு போகிற போது யாரும் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. சும்மா சின்ன ஒரு பரிகாரங்கள் வருது. 3 மந்த்ஸ் பழனிக்கு படி ஃபுல்லாக சூடம் பத்திக்க சொல்லி உத்தரவு வருது. மாதத்தில் 1 நாள் அது மாதிரி 3 மாதங்கள் வருது. அதே மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பரிகாரங்கள் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. சொன்ன டைம் 3 மந்த்ஸ் முடிச்சு 4 மந்த்ஸ் பரிகாரம் முடிக்குது. முடிச்சோடனே அடுத்த மாதத்தில் கன்ஃபியூ கன்ஃபார்ம் நேம் அவங்க நேம் சரவணன்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, கடவுளுடைய அனுகிரகம் தடைகள், அந்த தடைகளை நிவர்த்திக்கு வழி, அந்த வழியை சரியாக கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய கால் ரேகையும் நான் சொல்கிற பலன்களும் இந்த பைரவருடைய சக்தி. இந்த பைரவருடைய சக்திங்கிறது வணங்க வணங்க பிரார்த்தனை பண்ண பண்ணத்தான் உங்களுக்கு அந்த சக்திகள் புரியும். அந்த சக்தி முழுசு நமக்கு கிடைக்கும். இந்த நாடி ஒரு சில பேரத்துக்குள்ள ரேகை எடுத்து பார்த்துட்டு நாடிகள் கணக்கிடுவேன். நாடிகள் கணக்கிடுற போது பலம் நல்லா இருக்கும், ரேகையில் பலம் இருக்கும், ஆனால் நாடிகளுடைய தன்மை இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளோ பேர்த்த ஜோதிடர்கள் அனலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா, உடலில் ஒவ்வொரு உறுப்புகள் அங்கங்களும் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. கண்ணு மூக்கு வாய் நாக்கு காது, ஒரு முடி ரோகம் கூட உங்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. உடம்புல முடியில ஒரு வெள்ள முடி வந்துட்டு நம்ம எவ்வளவு ஃபீல் பண்றோம், முடிக்குண்டான விஷயத்த பாருங்க. ஒரு சில பேருக்கு தலையில முடியலைன்னா ஃபீல் பண்ணுவாங்க, வழுக்கி விழுந்துருச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு உறுப்புகளும் முக்கியமான அங்கம். ஒவ்வொரு உறுப்புகளும் சரியா இயங்கிட்டு இருந்தா மட்டும்தான் அவன் மனிதனுடைய வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க முடியும். அது காலா இருக்கட்டும், கையா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், வயிறா இருக்கட்டும், குடலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாம் இயங்கக்கூடிய சக்தி, இயக்கக்கூடிய நிலை சரியா இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை முக்கியம்.
அந்த நம்பிக்கையை நீங்கள் சரிவர நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெரிய மாற்றங்கள் வரும். இந்த கால் பெருவரல் ரேகை, இந்த கால் பெருவரல் ரேகைங்கிறது பாக்கியாதிபதி சரியாக இருக்கணும். இந்த நாடி, இந்த நாடி நான் வச்சு பார்ப்பேன். இந்த நாடி வச்சு பார்க்குற போது ரேகை கால்லை பின்ட்டு நாடிக்கு போயிடுவேன். அந்த நாடிங்கிறது எனக்கு வரக்கூடிய கணக்குகள். அந்த கணக்குகள் நான் கேட்குற கேள்வியை, இது நடந்துச்சா, இது குறை, இது நிறைங்கிறத தெளிவுபடுத்துவேன். ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். அது என்னுடைய கேள்வியாக இருக்கும். ஒரு 20 கேள்வி 25 கேள்வி வந்த நோக்கம் என்னங்கிறத நான் சொல்லிடுவேன் அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்தில். அப்போ இந்த நாடி கால்குலேட் பண்ணுற போது உடல் வரக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் இந்த கோடுகளை கணக்கிட்டு நாடிகளை சொல்கிற போது 100% அது சரியாக இருக்கும், சரியாக இருக்கும். அந்த சரிவர நம்ம சொல்கிற போது அவங்களுக்கு நம்பிக்கை. அடுத்த கேள்வி, என்ன சமயம் பண்ணலாம் நம்ம அடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம வழி சொல்கிறது உத்தரவு, தெய்வ பைரவர். அந்த பைரவர் வச்சு வழிபடுற போது பெரிய மாற்றங்கள் வருது. பரிகாரம், இப்போ இதை நான் சொன்னது மட்டும் முக்கியமில்லை, ஒரு பரிகாரமாக இருக்கலாம், கோயில் தரிசனமாக இருக்கலாம். அந்த கோயில் தரிசனத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வழிபாடு முறைகள் சரியாக இருக்கணும், நம்ம எதை எப்படி வச்சு பண்ணுறங்கிறது முக்கியமாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம பண்ணுற போது பெரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு உதாரணம். எப்பவுமே எதுலேயுமே தெளிவாக மனநிலையை ஒருநிலையப்படுத்தி பண்ணுங்கள். அந்த ஒருநிலையப்படுத்தி பண்ணுற போது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். இந்த கால் பெறுவர்கள் வச்சோம்னா அவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியும். எப்படி சாத்தியம் அப்படிம்பாங்க, இந்த ரேகையை வச்சு எப்படி சாத்தியம்பாங்க, அந்த சாத்திய கூட தான் 18 வருடங்களில் பலாயிரக்கணக்கான மனிதர்களை சந்தித்து இன்னைக்கு பைரவ ஃபவுண்டேஷன் பைரவ பீடம் இவ்வளோ வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம். அப்போ இந்த கால் பெறுவல் ரேகையை வச்சோம்னா அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியுங்கிறது ஒரு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு சின்ன டிப்ஸ் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அடிக்கடி ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாத்துக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு மண்விளக்கு பொருத்தி வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் 1008 முறை ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. இது வழிபாடுகளை மனசு உடம்ப ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக, ஆரோக்கியத்துக்காக. அடுத்தது, ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டு 3rd finger கீழே அப்படி வச்சுட்டு, கீழே நான் வைக்கிற பாருங்க, இது மாதிரி வச்சு இங்கே ஃப்ரண்ட்டில் இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி, நல்லா பார்த்துக்குங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 மினிட்டு மனசுக்குள்ளே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, இதை முன்னுமுடுத்துகிட்டே வாங்க. இது எதுக்காகனா மனதை அமைதிப்படுத்துறதுக்காக. இது ஒரு முத்திரை, இது ஒரு ஹீலிங். ஹீலிங் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற போது எல்லாத்துக்கும் இது சொல்கிற ஒரு விஷயம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக ப்ரெஸ்ஸு, அது பண்ணாவே போதும். மந்திரங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நிலையை மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்காக இந்த மந்திரம். 5 நிமிஷம் 5 மினிட் இதை பண்ணிகிட்டே வாங்க டெய்லியுமே, மன நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போது நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பைரவருடைய அருளால் சுபிச்சம் சேவம் ஆரோக்கியமாக இருக்கும் பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் பைரவாய நமக, பைரவருடைய ஆசீர்வாதம். பைரவா பைரவா.